கோவை கேஜி மருத்துவமனையில் 24 மணி நேர விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரத்யேக மையம் துவங்கப்பட்டது. கோவையில் கடந்த 47 வருடங்களாக மருத்துவ சேவையில் தனக்கென தனி முத்திரையை பதித்து மருத்துவ சேவை வழங்கி வருகிறது கேஜி மருத்துவமனை. கோவை மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் சிகிச்சை பெற்று செல்கின்றனர். இந்நிலையில் கேஜி மருத்துவமனைக்கு மேலும் ஒரு சிறப்பு சேர்க்கும் விதமாக 24 மணி நேரமும் செயல்படும் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய விபத்து அவசர சிகிச்சை பிரிவுக்கென பிரத்யேக மையம் துவங்கப்பட்டுள்ளது. இதற்கான துவக்க விழாவில் நல்லறம் அறக்கட்டளையின் தலைவர் அன்பரசன், கேஜி மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் பக்தவச்சலம் மற்றும் நிர்வாக அறங்காவலர் டாக்டர் அசோக் பக்தவச்சலம், மேனேஜிங் டிரஸ்டி துணைத் தலைவர் வசந்தி ரகு ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த பிரத்யேக அவசர சிகிச்சை மையத்தில் ஒரே நேரத்தில் 7 பேருக்கு அவசர சிகிச்சை அளிக்கும் வகையில் 24 மணி நேரமும் செயல்பட உள்ள இந்த பிரிவில் விபத்து சிகிச்சை, தலைக்காயம், எலும்பு முறிவு, இருதய சிகிச்சை, மூளை மற்றும் நரம்பு சிகிச்சை, சிறுநீரக சிகிச்சை ஆகியவற்றிற்கு சிகிச்சை அளிக்க சிறப்பு மருத்துவ குழுவினர்களான செல்வக்குமார், பேபி கவிதா, ஜெயசக்கிலா, அமிர்தலிங்கம், மணிமொழி செல்வன், கார்த்திகேயன், அருண் தருமன், சேனா குரியன், கலைமணி மற்றும் அவசர சிகிச்சை தொழில்நுட்ப வல்லுநர்களான கிருஷ்ணகுமார், செந்தில்குமார் ஆகியோருடன் செயல்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. வியாதி வராமல் இருக்கிறது தான் பெஸ்ட்டு. அதுவும் அவசர சிகிச்சை வியாதி வரக்கூடாது. வியாதி வராமல் இருக்கிறதுக்கு பேர் ஹெல்த்து. தினந்தோறும் உடல் பயிற்சி செய்யணும், நல்ல ஆகாரம் சாப்பிடணும், நல்ல நண்பர்கள் கூட சேரணும். கூடா நட்பு கேடா முடியும். மதுபானம் சாப்பிடணும்னா கூடா நட்பு கேடா முடியும். வண்டி ஸ்பீடாக ஓட்டினா ஆக்சிடெண்ட் ஆகுது. எந்த காரணத்தை கொண்டும் உங்கள் வீட்டில் சாப்பிடுங்க. கடை வீதியில் போய் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி வருது. ஹார்ட் அட்டாக் வந்தால் எங்கே போகிறது? பிரெயின் அட்டாக் வந்தால் என்ன பண்ணுறது? ஆக்சிடெண்ட் ஆகி தலையில் அடிபட்டால் எங்கே போகிறது? இதெல்லாம் தெரியாமல் ரொம்ப பேர் பாய்சன் சாப்பிட்டுக்கிறாங்க, தற்கொலை பண்ணிக்கிறாங்க, கொலை பண்ணுறாங்க. இத்தனைக்கும் ஒரு இடம், அதுக்கு பேர் தீவிர சிகிச்சை, எமர்ஜென்சி சர்வீசஸ், கிரிட்டிக்கல் கேர். எமர்ஜென்சி சர்வீசஸ் அண்ட் கிரிட்டிக்கல் கேர் ஒரு புது டிபார்ட்மெண்ட் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். எங்கள் ஹாஸ்பிட்டல் 47 வருஷமாக த ஹோல் ஹாஸ்பிட்டல் இஸ் எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல். இருந்தாலும் கூட பக்கத்துலேயே மெயின் ரோடுக்கு பக்கத்திலேயே ஆம்புலன்ஸ் வேன் உள்ளே வந்த உடனே ஜீரோ டிலே எமர்ஜென்சி ரூம், ஜீரோ டிலே கிரிட்டிக்கல் கேர். ஒரு 7 பெட் இருக்கிற இன்டென்சிவ் கேர் ஆரம்பிச்சிருக்கோம். எமர்ஜென்சி ஆக்சிடெண்ட் எமர்ஜென்சி இன்டென்சிவ் கேர், ஆக்சிடெண்ட் அண்ட் எமர்ஜென்சி மெடிசின் டிபார்ட்மெண்ட்டுக்கு கவிதா அப்படிங்கிறவங்க தான் சீஃப் டாக்டர், சீஃப் இன்டென்சிவிஸ்ட். எமர்ஜென்சி சர்வீசஸுக்கு சீஃப் டாக்டர் செல்வக்குமார். எமர்ஜென்சி சர்வீசஸ் இன்க்ளூட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் பேஷண்ட்ஸ் ஃப்ரம் நெய்பர்ஹுட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் ஃப்ரம் அன் ஆக்சிடென்ட் ஸ்பாட். 5 ஆம்புலன்ஸ் வச்சுருக்கோம், அதுக்கு சர்வீஸ் எமர்ஜென்சி சர்வீசஸ்க்கு இன்சார்ஜ் செல்வக்குமார்.